ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. பிரியாணி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களாங்க? வாங்க எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசிக்கு மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கறியை 2-3 தடவை நல்லா அலசி கழுவி வச்சுக்கணுங்க. அலசிட்டு மஞ்சத்தூள், உப்பு, தயிர் 3 போட்டு இன்னும் நல்லா கழுவிக்கணுங்க. குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு நல்லா சூடானோன்னே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் பிரியாணி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு அன்னாச்சிப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணுங்க. காய்ச்ச உடனே 2 பச்சை மிளகாய் போடணுங்க. வெங்காயமும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் வணக்கணுங்க. இப்போ பிரியாணி இலையை சேர்த்துக்கலாங்க. கூடவே தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணி வணக்கணுங்க. இப்போ அலசி வச்ச கறியை எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கறியை நல்லா பிரட்டணுங்க. நாங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணுங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி தழையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கறி பிரண்டு வந்த உடனே நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன்லங்க, 1 டம்ளர் அரிசிக்கு நாங்கள் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோன்னு. அரிசி கலைஞ்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு ஊற்றிடுங்க. இப்போ அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விடணுங்க. அரிசியும் கறி சாந்து எல்லாம் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருணுங்க. நெக்ஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலாலாம் நல்லா கறியில் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கணுங்க. நேரம் அடுப்புலேயே வச்சுருக்கலாங்க. நல்லா கொதித்து வந்த உடனே கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிடலாங்க. உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாங்க. விசில் ஆறின உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வாசமான பிரியாணி ரெடியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.